இது உலகத்த காரணம் சொல்லுவாங்க, பட் உலகம் மட்டுமே இதற்கு காரணம்னு நான் நம்பலை. இங்கேயும் நினச்சா அதை குறைக்க வழிகள் உண்டு என்பது அறிஞர்களின் கூற்று. கண்டிப்பாக அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீசல் குருடாய் விலை ஏறிடுச்சு. அதான் அவங்க பண்ணலையே. இல்லை இல்லை, உலகத்தை காரணம் சொல்கிறதுன்னு அதுதான் சொன்னேன். நம்ம செய்ய வேண்டியது விஷயம் உலகத்தை காரணம் சொல்லிகிட்டு இருக்கோம். அது எங்களை சமாதானப்படுத்தும் காரணமாக எங்களுக்கு தோன்றவில்லை. இல்லை, அது சரிவர இல்லைங்கிறது ஒரு கூற்று இருக்கு. என்னென்ன செய்யணும், கலந்துரையாடல், அவங்க கூட என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கு, அதை ஃபஸ்ட்டு நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கு நல்லது என்னது அப்படிங்கிறத பண்ணோன்னா அவங்களும் ஒத்துழைப்பாங்க கூட ஆர்வமாக. புது புது திட்டங்கள்னு சொல்லாமல் நிறைவேறாமல் இருக்கும் பழைய திட்டங்களை நிறைவேற்றி விட்டு புதிய திட்டங்களை கொண்டு வந்தால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. போராட்டங்கிறத விட ஃபஸ்ட்டு அதை பற்றிய உணர்வு, இப்போ நம்ம கிராம பஞ்சாயத்து நடத்தணும்னு சொல்லியிருக்கோம், அதையே ஃபஸ்ட்டு சரியாக நடத்தினாலே பாதுகாப்பு கிராமத்துக்கு மட்டும்தான் பயன்படும்னு நினைக்க வேணாம், அது அங்கேருந்து பரவும். இப்போ ஆகஸ்ட் 15 வருது, எல்லாரும் அவங்கவுங்க கிராமத்துக்கு போய் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி. கேரள முதல்வர் பினராயி விஜயன் அடுத்த மாதம் கோவில் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு வந்து வராருங்களா? ஆ, அதுக்கு அதற்கான அழைப்பதற்கு தான் கொடுக்கத்தான் போயிருந்தேன். அவர் தான் தேதி சொல்லணும். கேரள முதல்வரோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அணுகுமுறை உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் நடத்தின கூட்டம் கூடாது வந்து இல்லை, அவங்களுக்கு அவங்க நட்பு சூழல் அந்த மாதிரி இருக்குது, அரசியல் நட்பு சூழல் அந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்து நட்பு நல்லபடியாக இருக்குது, அவ்வளோதான், எல்லாம் மாறும். திருச்சியில் போலீஸாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதில் எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோர சேனல் பார்த்துருக்கியா இல்லையா? பார்த்தது இல்லை. அதில் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் தண்டோர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.